வணக்கம். ஹுத்தூசி வந்து ஆக்சுவலி திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் மூவியை கமிட்டட், பட் இது ரிலீஸ் ஆகுது கொஞ்சம் லேட் ஆச்சு. இன் பிட்வீன் என்னோட செகண்ட் மூவி ரிலீஸ் ஆச்சு, ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஹுத்தூசி டு கெட் ரிலீஸ்ட். இது வந்து நான் இந்த கேரக்டர் என்ன கேரக்டர் பேர் கோமுகி தான். இதை ஸ்டோரிஸ் ஆறு என்கிட்ட சொல்லும்போது சொன்னேன், அவங்களாம் இந்த கேரக்டர் உங்களை விட இல்லை, கொஞ்சம் க்யூட் பப்ளியான கேரக்டர், நீங்கள் பேசும்போது கொஞ்சம் போல்டாக இருக்குது. ஸோ அந்த டைமில் இருக்குது தமிழே வரல, ஒரு ஒரு சிங்கிள் வேர்ட் கூட தெரியாது. இந்த டைம் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது தமிழில் பேசும்போது. ஆனால் எனக்கு தமிழில் பேச ரொம்ப பிடிக்கும், தமிழ் இந்த லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும், தமிழ் ஆளுகள் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியும் நான் பேசின தமிழில் மிஸ்டேக்ஸ் இருக்குது, ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க. எனக்கு தமிழ் பாஷை பேசுறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் தமிழ், ஐ லவ் தமிழ் மூவிஸ் அண்ட் குத்தூசி. ஐ ஆம் வெரி ஹாப்ஃபுல்லி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சிவசக்தி சார் அண்ட் ப்ரொடியூசர் சார், அஃப்கோர்ஸ் அவருடைய வைஃப் லதாக்கா ஜெயந்தி, அக்கா ஃபேமிலி மாதிரி இந்த செட். எனக்கு ரொம்ப இப்போ கூட எனக்கு ஒரு மிஸ் பண்ணுறது அவர் இல்லாத அந்த ஃபேமிலி. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வீட்டுன்னு மாறி இன்னொரு ஸ்டேட்ல மாறி நின்றது. ஆனா வந்து இவரெல்லாம் கூட எப்போ இருந்து ஜெயந்தியக்கா லதாக்கா பிள்ளைங்க எல்லாம் கூட தான் இருந்தது. ஸோ எனக்கு ஃபேமிலி ஒரு மிஸ்ஸிங் அந்த மாதிரி எதுவும் இல்லை. சோ தேங்க்ஃபுல் டு போத் த ஃபேமிலிஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் மை கோ ஆக்டர்ஸ் எல்லாரும். லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தது, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணது எல்லாம் வந்து திலீபன் சார் கொடுத்தா. ஸோ ரொம்ப டென்ஷன்ல இருந்தது, எனக்கு லாங்குவேஜ் தெரியாது, நான் என்ன அவ்வளோ டென்ஷனில் இருந்து ஃப்ரீஸாக தானே இருந்தது. ஸோ எல்லோரும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டேன். ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஹியர். அஃப்கோர்ஸ் டு கடவுள்கிட்ட ஒரு பெரிய நன்றி. அண்ட் ஸோ ஐ எம் கன்க்ளூடிங் மை வேர்ட்ஸ். அண்ட் எனக்கு இனி என் கரியரில் நீங்கள் எல்லாருடையும் சப்போர்ட், ப்ரேயர், பிளஸிங் எல்லாம் வேணும். தேங்க்யூ ஸோ மச். குத்தூசியை சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம ஒவ்வொரு க்ரூ மெம்பர்ஸ்னையும் டெக்னீஷியன்ஸ்னையும் ஆர்டிஸ்ட்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள், நமக்காக ப்ரே பண்ணுங்கள், என்னையும் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் கதை கேட்க போகும்போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஏன்னா வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள ஒரு படம் அது. நிறைய பேர் நம்ம சென்னையிலேயோ சரி, நம்ம நிறைய பேர் வந்து விவசாயத்தை விட்டு விலகி வந்திருப்போம். நம்ம தாத்தா வச்சுருப்பாங்க இல்லைன்னா லேண்டு, இல்லை நம்ம அப்பா வச்சுருப்பாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் நம்ம வந்து சென்னையில் வந்து ரொம்ப வேற ஒரு ஃபீல்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். நிச்சயமாக இந்த படம் பார்க்க போகும்போது எல்லாருக்குமே வந்து எப்படியாவது நம்ம பணம் இருக்கிறவங்க சரி ஒரு ஏக்கராவது லேண்டு வாங்கி இயற்கை விவசாயம் பண்ணணுன்ற எண்ணம் வரும். அதே மாதிரி பணமே இல்லாமல் அந்த இது இருக்கிறவங்க அந்த படத்தை பார்க்க போகும்போது நம்ம கன்ஃபார்மாக நம்ம ஒரு ட்ரீமாக அது இருக்கணும். குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள படம் தான். இந்த படத்துக்கு வந்து சிவசக்தி சார் வந்து ரொம்ப கடினமான உழைப்பு போட்டிருக்காரு. இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, தியாக சார், சிவசக்தி சார் இதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. கடினமான உழைப்பு இவங்க ரெண்டு பேர் தான். இந்த படம் இந்தளவுக்கு ட்ராவல் ஆகி இங்கே வந்து நிற்கிறதுக்கு காரணம் டைரக்டர் ப்ளஸ் ப்ரொடியூசர் சார் தான். அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நிச்சயமாக இந்த படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்ணன் சார் பத்தி சொல்லதால எக்ஸ்ட்ராடினரி மியூசிக்கு, நீங்க அந்த சாங்குக ஒரு அந்த ஆல்பம் வரப்போகும்போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப நிச்சயமா நம்ம ஹார்ட்டை டச் பண்ற அளவுக்கு அந்த சாங் இருக்கும். நிச்சயமா பத்திரிகைக்காரங்களோட சப்போர்ட் தேவைப்படுது, ஒரு நல்ல விஷயம் நம்ம எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு தேவைப்படுது. நிச்சயமா சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். மற்றபடி நான் யாரை பத்தி எப்படி சொல்றதுன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச்ங்க. யாராவது பற்றி பேசாமல் விட்டுருந்தேன், தயவுசெய்து மன்னிச்சிருங்க. எனக்கு உண்மையிலே நெகிழ்ச்சியாக இருக்குது இந்த நடையில் நிற்கிறதுக்கு. என்ன காரணம்னா, இந்த உலகத்திலேயே ஒரு படைப்பாளிக்கு மிகச் சிரமமான விஷயம் எது தெரியுமா? பேர்காலம் இல்லாத கற்பந்தான். எப்போ அதாவது வாய்ப்புக்காக அலையலாம், வாய்ப்புக்காக அலையலாம், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இந்த பேறுகால இல்லாத கர்ப்பம் இருக்குது பாருங்கள், எப்போ பிரசவ தேதியே தெரியல. ஒரு பொண்ணை கூப்பிட்டு, அம்மா நீ கர்ப்பமாக இருக்கேன், பட் ஐ டோன்ட் நோ வென் யூ ஆர் கோயிங் டு டெலிவரிங்டா, அந்த பொண்ணோட நிலைமை என்னாகும். அது மாதிரி ரொம்ப துயரமானது. வயிறு கனத்த வயிறோடு அந்த நகரத்தில் அணிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாநகரத்தில் 5 வருஷமாக அணிஞ்சிருக்கான் என் தம்பி.
சிவசக்தி. அவ்வளவு சிவ சக்தினால தாங்கிட்டாங்கன்னு தெரியல எனக்கு. என்னுடைய கூடல் நகர் படத்தில் அசோசியேட் டைரக்டர் என்னுடைய குருநாதர்லாம் சொன்னார், என்னுடைய தோழன். இப்போ சினிமாவில் நிறைய புதிய 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 வார்த்தைகளை உழவ விடுறாங்க, குருநாதர்னு நம்ம திகைப்பூட்டுறாங்க. சரி, நீ குருநாதர்னு சொல்லிட்ட, அப்புறம் வெளியில் போய் இவர் எனக்கு வாத்தியாராக மாட்டேங்கிறாருன்னு குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. அதனால் குருநாதர் சரி தோழன் அப்படி வச்சுக்கலாம். ஆனால் சக்தி, நீ அடைய போகிற, நீ பெறப்போகிற அந்த விருதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை பூரா என் வீட்டுக்கு அனுப்பிடு. செல்வத்தை பூரா எடுத்துக்கிட்டு உடனே வீட்டுக்கு போயிடுறான். சிறப்பான திரையிடலாம் இருந்துச்சு இந்த படத்தை பார்த்து. எனக்கு எங்கே தெரியுமா பெருமை, என் தாய் நாட்டை காப்பாத்துங்கடா அப்படின்னு. அது கரெக்டாக தமிழ் கவிஞன் வாயிசே ஜெயபானில் வச்சு கத்த விட்ட பார்த்தியா. நீ என் தோழன், என் நண்பன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி ஏன்னா இப்போலாம் வந்து என்னென்னா, உங்களுக்கு தமிழில் பேசினாலே கொஞ்சம் கௌரவ குறைச்சல் நினைக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துலாம் ஃபைன் போடுறாங்கல்ல, பள்ளிக்கூடத்தில் உங்கள் பிள்ளைய போய் தெரியாத தரமா அப்பா அப்படின்றச்சுன்னா 500 ரூபா ஃபைனை போட்டு விட்றாங்க. அதையும் அப்பா தான் கொடுக்கணும். அப்பா பல பேர் அப்பான்னு அடியை கொடுக்குறாங்க என் வீட்டில். என்ன 1 லட்சம் ரூபா கொடுத்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், நீ அப்பான்ற நான்சென்ஸ், டேடி எனக்கு கொடுக்குறாங்க. நான் அப்படி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மலையாளத்துலேருந்து வந்த ஒரு பெண் தமிழில் நான் பேச விரும்புகிறேன்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தின் அழகான கதாநாயகி அவருடைய பெயர் அமலா. உண்மையிலே அமலா அப்படின்னா, அமலா வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப முத்திரை பதித்த ஒரு கதாநாயகி. அந்த இடத்தை நீங்கள் அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். காலா படத்தில் ரஜினி சாரை, ரஜினி சாரின் வலதுகரமாக பக்க பலமாக அந்த படத்தில் இருந்து அவர் போட வேண்டிய சண்டையெல்லாம் தான் போட்ட எப்பவுமே எடுத்த உடனே கேப்டனை சண்டை போட விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. சரி, உடனே பத்திரிகையில் போய் ஒரு சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கு நான் எதிராக்கி விட்டுருக்கேன் அப்படி அந்த அர்த்தத்தில் நான் சொன்னேன். எடுத்த உடனே ஒரு ஆள் வலிமையானவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா சிஷ்யர்களோட மோதி பார்த்தாதான் தெரியும். சிஷ்யனை மோத விட்டாதான், என்னடா சிஷ்யனே இந்த அடி அடிக்கிறானே, குரு என்ன அடி ஆட அடைப்பான் அப்படின்னு அந்த வில்லனை முதல்ல வந்து பயமுறுத்தினது யாருன்னா நம்ம திலீபன் தான். அதாவது பாராட்டுறதுக்காக நான் சொல்லலை, ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கான உடம்பு, முகம், அந்த வேகம், அந்த விறுவிறுப்பு அந்த தம்பிகிட்ட இருக்கு. ஏன்னா முதலில் அவர் 2 பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும். என்னன்னா ரஞ்சித்துக்கும், இயக்குனர் ரஞ்சித்துக்கும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அவர் நன்றி சொல்லணும். அப்பயே எனக்கு தெரிஞ்சிருச்சு, ரஞ்சித் இந்த அடி அடிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு, காலா படத்தோட செகண்ட் ஹாஃபில் ரஜினிகாந்த் நொறுக்க போகிறாரு சூப்பர் ஸ்டார், என்ன ஃபைட்டு. ஸோ ஒரு திறமையான ஒரு தம்பி, ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு தம்பி. அவருடைய உற்று இப்போ தான் லேசாக கதவு திறக்குது. இந்த கதவு பெரிய கதவாகி இந்த குத்தூசி, நான் குத்தூசின்னு என்ன தலைப்பு வச்சாங்க, நான் வர மாதிரி பயந்துக்கிட்டே வந்தேன். ஏன்னா இப்போ நிறைய தியேட்டருக்குள்ள போக பயமாக இருக்கு, பேய்கள் நடமாடுது. பேய்கள் சும்மா நடமாடுது, அதுவே வந்து கற்பழிச்சிட்டு போயிருது. ஸோ பயமாக இருக்குது தியேட்டருக்குள்ள போகிறதுக்கு, பேய்கள், பிசாசுகள், மாயாஜாலங்கள், ஏன்னா எதையாவது ஒன்று செஞ்சு ஜெயிச்சு போடணும்னு நம்ம தம்பிகள் தவிக்கிறாங்க. வேறு என்ன செய்வது, சில நேரம் கஷ்டமாக இருக்கும். அப்படியான ஒரு சூழலில்
இந்த மாதிரி சின்ன கலைஞர்களை நம்பி ஒரு ஆரோக்கியமான கான்செப்ட், அந்த கான்செப்ட் வந்து இயற்கை விவசாயம், இயற்கை விவசாயம் பண்ணுங்க, இந்த மண்ணை காப்பாற்றுங்க, இந்த மனிதர்களை காப்பாற்றுங்க. மண்ணை காப்பாற்றுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, இங்கே வாழ்ற மனிதர்களை காப்பாற்றுறது தான் மண்ணை காப்பாற்றுறது. மண்ணை காப்பாற்றுங்க, விவசாயத்தை பேணி காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட ஒரு விதை நெல்லுக்கு உரம் போடுற மாதிரி இந்த படத்தை தயாரித்த இந்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஏன் பாராட்டுக்கள், அதோடு அது தாண்டி இன்னொரு வார்த்தையை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் நன்றியும் சொல்ல விரும்புகிறேன். ஏன் நன்றி சொல்ல விரும்புகிறேன்னா, என்னுடைய சக்திக்கு சிவசக்திக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக. ஏன்னா நான் வார்த்தைகளை தான் சொல்ல முடியும், அவனுக்கு பணம் தர முடியாது. அவனை நம்பி, அவனுடைய கதையை நம்பி பணம் கொடுத்த அந்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய இதயபூர்வமான. கடந்த 11 வருடமாக இந்த மேடையிலிருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய குறை நிறைகளை, அதே சமயத்தில் என்னை அன்பு பாராட்ட என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் இந்த மேடைக்கு வந்திருக்காங்க. அவங்ககிட்டலாம் நான் ரொம்ப அன்பாக பணிவாக உங்களுடைய தோழனை, உங்களோட சகோதரனை நான் கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த படத்தை உள்ளங்கையில் சஞ்சீவி மூலிகையை ஆஞ்சநேயர் தூக்கிட்டு போன மாதிரி மக்கள்கிட்ட தூக்கிட்டு போகணும்னு கேட்டுக்கிறேன். ஏன் சஞ்சீவி மூலிகைன்னு சொன்னேன்னா, அது வந்து உயிர் காக்கிற மருந்து அதில் இருந்துச்சு. ஸோ இந்த நாட்டை காக்கிற மருந்து என் தோழன் எடுத்த இந்த படத்தில் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பங்கு பெற்ற அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள்.